முருகப்பெருமானுடைய அற்புதமான பாடி கொடுத்த அருணகிரிநாத பெருமானுடைய ஜெயந்தி திருவிழா ஆணி மூலம் இன்றைய தினம் அற்புதமான பௌர்ணமி திருநாள் எனவே இந்த பௌர்ணமி திருநாளிலே அருணகிரிநாத பெருமான் நமக்கு மூல மந்திரமாக வழங்கியுள்ள திருப்புகளுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னால் இன்று நம்மை சூழ்ந்துள்ள அந்த குரோனா என்கின்ற ஒரு தீ நுண்மையினுடைய ஒரு தாக்கங்கள் குறையும் நோய்கள் அகலும் மனதிலே உள்ள கவலைகள் நீங்கும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் திருப்பு ரொம்ப அழகாக சொல்றார் அதாவது என்னென்னலாம் கிடைக்கும் என்றால் நீள் சௌக்கிய சகல செல்வமிக்க யோக பெருவாழ்வுன்னு சொல்லுகிறார் எனவே அருணிரிநாத பெருமான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்தவர் அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாணிக்க வாசகர் சொன்னதை போல நான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்று சொன்னார் நம்மையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது பவ வினையிலே ஜனித்து அப்படி என்றால் வினையால் நாம பிறக்கிறோம் பவ வினையால் வினைப்பயனால் வந்து பிறக்கிறோம் இங்கு வந்து அந்த வினைகளை அனுபவிக்கிறோம் அதனாலதான் தொல்வினைன்னு சொன்னார் பழவினை இதை மூவினைகள்ல அதாவது பிராரப்தம் ஆகாமியம் சஞ்சிதம் என்ற மூன்று வினைகளில் தொல்வினை என்பது பிராரப்தம் அதை அனுபவிப்பதற்காக வருகிறோம் எனவே பவ மாயை கலைந்திட வல்லபிரான் முருகன் அருணகிரிநாதர் ஆவணமாக எழுதி கொடுத்துருக்கார் திருப்புகளில் அதாவது எப்படி என்றால் அருணகிரிநாத பெருமான் இந்த உலகத்திற்கு முருகனால் அனுப்பப்பட்டவர் நாமெல்லாம் வினைப்பயனால் பிறக்கிறோம் அவர்கள் தவப்பயனால் பிறந்தவர்கள் யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது நான் எங்கேயும் படிக்கலங்கிறார் எந்த பல்கலைக்கழகத்தின் நான் படித்தது யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் நான் அதுவும் கேட்கவில்லை முருகப்பெருமான் தாமே தந்ததுங்கிறார் தாமே முருகப்பெருமான் தந்தது இன்னொரு அருமையான திருப்புகளை சொல்லுகிறார் முருகனை என்னை திருப்புகள் பாடு என்று சொல்லியிருக்கிறார் பக்த கணப்பிரிய என்ற ஒரு அற்புதமான திருப்புகளில் முருகப்பெருமான் பூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் திருப்புகொழை சத்தமிகுத்த திருப்புகழை நீ ஓதுவாய் திக்கெல்லாம் பரவி நீ ஓதுவாய் என்று தரிசித்த அனுகிரகம் மறவேனே நீ என்னை இங்கு எழுப்பு எதற்காக முருகன் அனுப்பியிருக்கிறாய் என்றால் இந்த உலகமெல்லாம் இன்றைய தினம் தீராத நோய் பவநோய் என்று அருணகர் சொல்வார் அந்த பவநோயால் இன்றைய தினம் கொரோனா நோயால் நாமெல்லாம் மணக்கவலை அடைந்திருக்கிறோம் வாராய் கவலை தீராய் முருகனை கூப்புறார் எனவே முருகன் எங்க இருக்கிறானோ அங்கே நோய்களே இருக்காது மனக்கவலையும் இருக்காது எனவே முருகப்பெருமான் எந்தெந்த நோய்களை தீர்க்கிறார் என்பதை அன்பர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல உடல் நோயை தீர்க்கிறார் முருகப்பெருமான் தான் பவரோக வைத்தியநாத பெருமானாக திருத்தணி திருப்புகளிலும் பழனி திருப்புகளிலும் ஐம்பத்தாறு வகையான நோய்களை குறிப்பிட்டு பிறவிகள் தோறும் என் அணுகாமல் நீ அருள்வாயும் ஏன்னா இதற்கு பிறகு வந்ததுதான் தேவராய சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசம் பாதம் சைத்தம் வலிப்பும் பித்தம் சூழச் சுன்மம் சொக்குச்சரங்கு குடல்வி பிரிதி குடல்விப்பிருதி பக்கப்பளவை பணதுரை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சலந்தி பற்கு தரணை பருகரை யாப்பம் எல்லா பிணியும் எண்டனை கண்டால் நில்லாதோட முருகா நீ என கருள் இதற்கு மூலமாக இருப்பது திருப்புகள் அவர் தான் சொல்றார் பிறவிகள் தோனும் என இந்த நோய்கள் அணுகாமல் நீ என்னை ஆள வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவர் வாக்குக்கு அருணகிரி வாத ஊரர் கனவில் தாக்கிற்கு திரு ஞான சம்பந்தர் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நயத்திற்கு சுந்தரர் சொற்குருதிக்கு அப்பறி என சொல் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்முடைய உலகத்துல இன்றைக்கு மருத்துவர் இருக்காங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அது போல கண்ணுக்கு ஒரு மருத்துவர் பல்லுக்கு ஒரு மருத்துவர் அதுபோல புலவர்களை பிரித்து பிரித்து காட்டினார்கள் வாக்கிற்கு அருணகிரி நல்ல வாக்கு மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோகத் தருள்வாய் ஒருவன் மதியால் வித்தகனாகலாம் ஆனால் மனதால் உத்தமனாகவன் இதுதான் நல் வாக்கு வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் மாணிக்க வாசக பெருமான் கனிய கனிய பாடுவார் திருவாசகம் அதுபோல தாக்கிற்கு திருஞான சம்பந்தர் சமணர்களை எல்லாம் அமன் குண்டர்கள் என்று சொல்வார் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மதத்தை சாபிப்பதற்காக அநாதியான சைவ சமயத்தை இகழ்ந்தார்கள் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் அவர் முருகனை வணங்கிய முதல் அருளாளர் திருமுருகாற்றுப்படை பாடி திருப்பரங்குண்டத்திலே சிறை மீட்கப்பட்டவர் முருகனால் அவர் தான் முத முதல்ல படை வீடுகள் ஆரையும் பாடுகிறார் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் அடுத்ததாக திரு ஆவினன்குடி பழனி திரு ஏரகம் சுவாமிமலை அடுத்ததாக குன்றுதோராடல் அந்த குன்றுதோராடல் தான் நம்ம திருத்தணியை வைத்திருக்கிறோம் ஆறாவதாக பழமுதிர்ச்சோலை இப்படி ஆறு படைகளை முருகன் வாழ்கின்ற கோயில்கள் இல்லை நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள் மற்ற கடவுள்கள் எல்லாம் வாழ்வதை கோயில் என்று சொல்வார்கள் ஆனால் முருகப்பெருமான் வாழ்வது கோயில் அல்ல வீடு என்ன வீடு படை வீடு படை என்ன அர்த்தம் தெரியுமா போர்க்காலத்திலே படை வீரர்கள் செல்வதற்கு இப்ப லடாக்கில் போர் நடந்தது இல்லையா அந்த முகாமிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த இடத்திலேயே வந்து சண்டை நடந்தது அதுபோல பகைவர்களை அழிப்பதற்காக முருகன் படை வீட்டில் இருக்கிறான் அதனால எந்த ஒரு திருப்புகள் ஓதுகின்ற முருகன் அடியார்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் முருகன் வந்து வேலை எடுத்து கொண்டு வந்துடுவான் அதாவது பழிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென அறிவோம் யாராவது திருப்புகளை பழித்தாங்கன்னா திருப்புகள் நாளும் ஓதுகின்ற அடியார்களை இழித்தும் பழித்தும் பேசினார் என்றால் திருப்புகள் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் திருப்புகள் நெருப்பென்றோம்னு அப்படி முன்னால் நிற்கின்றார் அதான் புறநானூற்று புலவன் அழகாக சொன்னார் முன்னியது முடித்தலின் முருகத்தோய் என்ன நீ நினைத்ததை முடிக்கிறதுனால நீ முருகப்பெருமான் மாதிரிடா ஏனென்றால் முருகப்பெருமான் எதை நினைக்கிறாரோ அதை செய்து விடுவார் எனவே வாராய் மணக்கவளை தீராய் தீரா பிணி தீர எல்லாம் திருப்பு ஒரு கோடி பேரை பாதித்திருக்கிறது இந்த கொரோனா என்ற தீ நுண்மி கிருமி இந்த கிருமி என்று சொல்லும் திருப்புகளை கையாளுகிறார் திருவாசகத்திலையும் வருகிறது கண்ணுக்கு தெரியாத நுண்மி அது எவ்வாறு பாடுபடுத்துகிறது என்றால் வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு லட்சம் பேரை பலி வாங்கியிருக்கார் எனவே இந்த நேரத்தில் நாமெல்லாம் முருகப்பெருமனை அருணகிரிநாதருடைய ஜெயந்தி ஆகிய இன்று நாம் சிந்தித்தால் எந்த கிருமியும் நமக்கு வராது அதற்கு அருணகிரிநாத பெருமான் சான்று சொல்கிறார் காரணம் அவரே உடல் நலம் இன்றி காம விகாரத்தால் உடலெல்லாம் நோய்வாய்ப்பட்டு திரு அண்ணாமலை திரு அருணை கோபுரத்திலே மேலேறி கீழ் விழுகிறார் அப்படி விழுந்தவரை அருணகிரநாத பெருமானை முருகப்பெருமான் தாங்கி கொள்கிறார் அது ஞான உடம்பை பெறுகிறார் முருகனுடைய ஸ்பரிச தீட்சை எனவே அந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் ஓம் என்று எழுதுகிறார் வேளால் எழுதுகிறார் எனவே தான் அந்த திருப்புகளை பாடு என்று சொன்ன உன்னுடைய அருளை நான் மறவேன் முருகன் சொல்கிறார் இப்போ நான் வந்து நானாக பேசுகிறேன் இப்போ நீங்கள் அன்போடு கேட்குறீங்க இதெல்லாம் நாம செய்கிறது ஆனால் அருணகிரிநாதர் அவராக பாடவில்லை முருகன் பாட வைக்கிறார் எனவே தான் வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கணிவிற தாக்கிற்கு திருஞான சம்பந்தர் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நகத்திற்கு சுந்தரர் நயமான பாடல்களுக்கு ஏழாம் திருமுறை சுந்தரர் சொற்குருதிக்கு அப்பர் என சொல் நாலு ஐந்து ஆறு திருமுறைகள் பாடிய அந்த எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த அப்பர் பெருமான் சொற்குருதி இப்படி பிரித்து வைத்தார்கள் ஏதவ இன்னொரு பாட்டு கூட இருக்கு கருணைக்கு அருணகிரி காசுக்கு கம்பன் ஆசுக்கு கவி காலமேகம் காலமேகத்தைப் போல ஆசு கவி பாட முடியாது அதுபோல தேசு புகழ் ஊடுக்கு ஒத்த ஒட்டக்கூத்தன் ஊழ்னா ஒட்டக்கூத்தனுடைய வாழ்க்கை அந்த ஊழில் அதாவது விதியாக முடிந்தது ஊழுக்கு ஒட்டக்கூத்தன் கூடுக்கு அவ்வை கூடுக்கு பாடினால் அவ்வை அதில் கருணைக்கு அருணகிரி என்று புலவர் பிரித்து வைத்தார் அருணகிரியுடைய பாடல்களையெல்லாம் பதினாறு ஆயிரம் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை போல இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை போன்ற திருப்புக்கழியில் ஆயிரத்தி எண்பத்தெட்டு சந்தங்கள் வைத்து பாடுகிறார் அருமையான சந்தங்கள் அந்த சந்த குழிப்பு என்று அழகாக சொல்லுவார்கள் அந்த சந்த குழிப்பில் ரொம்ப அருமையான பாடல்களை எல்லாம் நயத்திற்கு பாடியிருக்கிறார் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன என்றால் தேவாரம் பாடப்பட்டது பன்முறையில் ராக அடிப்படையில் ஆனால் இங்கே திருப்புகள் பாடப்பட்டது தாள முறையில் தாளத்திற்காக எழுந்தது திருப்புகள் பண்ணுக்காக எழுந்தது திருஞான சம்பந்தர் இருபத்தி நாலு வகை பண்களை கையாளுகிறார் அப்பர் சுவாமிகள் பன்னிரெண்டு வகையான பண்களை கையாளுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பதினேழு வகையான பண் ராகங்களை கையாளுகிறார் ஆனால் அருணகிரிநாத பெருமான் தாளம் அவர் அவர் பாடிய நமக்கு கிடைத்துள்ள இந்த அற்புதமான திருப்புகள் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு சொன்ன இது வளையப்பட்ட கிருஷ்ணன் அவர்கள் தேடி தேடி கடைசியாக கேரள பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு திருப்புகள் பாட்டு எடுத்து சேர்த்திருக்கிறார் ஆனால் முதன் முதலாக இந்த திருப்புகளை பற்றி நமக்கு சொன்னவர் யாருன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகான் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த ரமணருக்கு மூத்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர்தான் திருப்புகள் என்பது ஒரு மருந்து ஒரு மந்திரம் என்று சொன்னார் யாருக்கு சொன்னார்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு சொன்னார் அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அந்த திருப்புகளை உலகமெங்கும் சென்று பரப்பியவர்கள் அவனும் நோயால் இருக்கிறார் அந்த நோய் தீரப்பெற்று திருப்புகள் பாடியதனாலே நோய் தீரப்பெற்று பழனியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி தெருவெங்கும் திருப்புகள் பறக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்று வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வருகிறார்கள் அவர் தான் இன்னைக்கு திருப்புகள் பரவி கிடக்கிறது இல்லை என்றால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அருணகிரி வாழும்போது யாரும் எழுதி வைக்கல செவி வழியாகத்தான் வந்தது இது அதற்கு சான்றுகள் பல இருக்கிறது முகமதியார் காலம் துருக்கர் என்று சொல்லுகிறார் சலாமிடும் ராவுத்தனே ஏனென்றால் இஸ்லாமியர்கள் காலம் என்ன முருகனை பார்த்து சொல்றார் சலாமிடும் ராவுத்தனே துருக்கர் இஸ்லாமியர் துருக்கர்ன்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்லெல்லாம் இப்போ நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இலக்கிய நயம் பக்தி நயம் வரலாற்று நயம் எல்லாவற்றையும் வைத்து எட்டு மொழிகளிலே பாடி இருக்கிறார் திருப்புகளில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா எட்டு மொழிகள் எனவேதான் அவருக்கு அஷ்டபாஷா பரமேஸ்வரர் என்று அருணகிரிநாதரை போற்றுவார்கள் கலை உணர் புலவர் திலகம் ரொம்ப அற்புதமான ஒரு பட்டம் கொடுத்தாங்க அருணகிரிநாதருக்கு கலை உணர் புலவர் திலகம் ஏனென்றால் ஆறு அந்தங்கள் இறைவனை அடைவதற்கு இருக்கு வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் கலாந்தம் இந்த ஆறு அந்தங்களிலே எது சிறந்ததுன்னா நாதாந்தம்னா நாதத்தின் வழியாக இசையின் வழியாக இசை பயில் சடாக்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே வசன மிகை ஏற்றி மறவாதே மனதில் துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாக்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றிருக்கும் பெருமானே அசுரர் களை வாட்டி மிக வாழ அமரர் பிறை தீர்த்த பெருமாளே எனவே பசுபதி சிவாக்கியம் உணர்வானே எங்க பார்த்தாலும் முருகனிடம் போய் கேட்கின்ற பொழுது முருகன் என்ன உபதேசம் செய்கின்றான்னா தன்னுடைய தந்தையாராகிய சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தைத்தான் ஓம் என்ற பிரணவத்தினுடைய தத்துவத்தை தான் அவர் உபதேசம் செய்கிறார் யார் யாருக்கு உபதேசம் செய்தார் என்று அவரே சொல்லுகிறார் பாலா கூர்மணிக்கும் திருப்புகழ் பண்ணவருக்கும் ஆளாலம் உண்டவருக்கும் உபதேசித்த என் ஆண்டவா மனிதரில் சிறந்த அருணிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் முனிவரில் சிறந்த அகத்தியருக்கு பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் தெய்வங்களில் சேர்ந்த சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் இப்படி முருகப்பெருமானுடைய திருவருளை அருணிரிநாத பெருமான் போகின்ற இடமெல்லாம் பாடிக்கொண்டே போகின்றார் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவரே துன்பத்தினுடைய எல்லைக்கு சென்று திருவண்ணாமலையில் கோபுரத்தில் ஏறி இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலை செய்துவதற்காக கீழே விழுந்தவரை முருகப்பெருமான் தாங்கி கொண்டு ஓம் என்று வேளால் எழுதி முத்தாக பாடு என்று முத்து என்று தொடங்கினார் ஏன்னா இறைவன் அடி எடுத்து கொடுக்கிறார் நாம் சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கெல்லாம் அடிதான் கொடுக்குறாரு ஒரே அடி தான் அந்த அடியை வாங்கிட்டு அப்பர் சுவாமிகள் சொன்னார் ஆற்றெண் அடியின் அடிகை கட்டில இனிமே தாங்க மாட்டேன்ப்பா இன்னுமே அடி கொடுக்காத ஆனால் அருள் பெற்றவர்களுக்கு அடி எடுத்து கொடுப்பார் சேக்குழாருக்கு உலகலாம்னு அடி எடுத்து உலகலாம் உணர்ந்து உதற்கறிவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்தார் சுந்தரருக்கு பித்தான்னு சொன்னேன் பைத்தக்காரன் நான் பாடுற பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாய் எத்தாய் மரபாதேன் நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பாள் என்ன நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே பித்தா பைத்தகாரப்பயலேன்னு சொன்னார் பார்த்து அதை வைத்து பாடினார் இங்க அருணகிராருக்கு முத்து முத்தை தருபா திருநகை அத்தி திரை சத்தி சரவண முத்துக்கன வித்து குருவரை என போதும் தான் அந்த முத்தி அளிப்பதற்கு வித்தாக உள்ளவன் முத்தி அளிப்பதற்கு வித்தாக இருப்பவன் முருகன் எனவே தான் இன்றைய தினம் அருணகிரி நாயருடைய ஜெயந்தியிலே அருணகிரிநாத பெருமான் நமக்கு அருளிய பதினாறாயிரம் திருப்புகள் நமக்கு கிடைக்கலங்க அதாவது தேவாரமும் முழுக்க கிடைக்கல திருப்புகளும் முழுக்க கிடைக்கல இருக்கிற திருப்புகளை படிக்கிறதுக்கு பரவலாக ஆள் இல்லை படிக்கிறார்கள் பலர் படித்து பாராயணம் செய்கிறார்கள் எவ்வளவு எழுதியிருக்கார் தெரியுங்களா பதினாறாயிரம் திருப்புகளில் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பதுன்னு சொன்னேன் போல கந்தர் அலங்காரம் அஷ்டோத்தரத்தைப் போல நூற்றி எட்டு பாடல்கள் அதுபோல அவர் அருள் பெற்று பாடியது கந்தர் அந்தாதி அதாவது அது வில்லிபுத்தூர் ஆழ்வாரோட புலமை போட்டி புலமை போட்டியில சண்டை அந்த காலத்துல போட்டி தான் எல்லாத்துக்கும் புலமையில் போட்டி வில்லிபுத்தூர் ஆழ்வாரோட ஏனென்றால் பொய்ப் புலவர்களுடைய காதையெல்லாம் அறுத்தார் அவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருணீராக வந்து தோற்றுவிட்டார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாபாரதம் எழுதியவர் அதுபோல சம்பந்தாண்டானோடு போட்டியிட்டார் அந்த சம்பந்தாண்டான் என்ன அம்பிகையை மடியிலே அம்பிகையின் மடிவிலே முருகனை வைத்து முருகன் காட்சி தராமல் அந்த அம்பிகையை உபாசித்தான் அவன் சம்பந்தாண்டான் அப்பொழுதுதான் பாடிய அதல சேடனாராடம் வனச மாமியாராட நெடிய மாமனாராட நீயுமாடி நானுமாடி வர வேண்டும் என்று முருகப்பெருமானை பாடின உடனே அம்பாளுக்கு அந்த பாட்டை கேட்டு ஒரு நிமிஷம் கைகளை எடுத்தா பாருங்க முருகன் ஓடி வந்து காட்சி கொடுத்துட்டான் அப்படி சம்பந்த ஆண்டவனோடு போட்டி வெள்ளிபுத்தூர் ஆழ்வாரோடு போட்டி இப்படி பலரோடு போட்டிட்டு பாடினார் கடைசியில பாரி ஜாத மலர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிளி உருவத்தை எடுத்துக்கொண்டார் இது வந்து பரகாய பிரவேசம் என்று பெயர் பரகாய பிரவேசம் என்றால் அஷ்டமா சித்திகள் அதாவது அருணகிரிநாத பெருமானுக்கு முருக பெருமான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அருள் செய்கிறார் வயலூருக்கு நீ வா என்று அழைக்கிறார் முருகன் தான் அழைக்கிறார் வயலூருக்கு வந்து முருகன் நீ பாடு என்று சொல்றாரு இதை வயலூர் திருப்புகளை மிக அழகாக சொல்கிறார் எனவேதான் வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாத பெருமான் வயலூருக்கு வா என்று முருகன் அழைத்ததுனால வயலூருக்கு திருப்பணி செய்தார் அந்த வயலூர் திருப்பணியில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த வயலூர் திருப்பணியை வாரியார் செய்தார் என்று போடுவதற்கு பதிலாக வடலூர் திருப்பணி செய்தார்னு யானாவுக்கு பதிலா டானா போட்டாங்க அண்ணா தமிழை ஒரு எழுத்து மாறுனா எல்லாமே மாறிடும் வயலூருக்கு மேலே வடலூர்னு போட்டவுடனே அதை எப்படி எடுத்துக்கொண்டார் வாரியார் சுவாமிகள் ஏனென்றால் திருப்புகளை வாரியார் சுவாமிகள் தான் எங்கும் பரப்பியவர் இன்னைக்கு சேஷாத்ரி சுவாமிகள் இல்லை என்றால் திருத்தணியில் படிவிழா இல்லை அவர் தொடங்கி நூற்றி இரண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தோராந்தேதி முந்நூற்றி அறுபத்தைந்து படிகளிலும் திருப்புகள் பாடி முருகனை வணங்குவது திருத்தணியில் இதை ஆரம்பிச்சு வச்சவர் வளிமலை சுவாமிகள் நாளும் திருப்புகள் ஓதி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து வைத்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வயலூரை வடலூர்னு போட்டதுனால வடலூருக்கும் அருட்பிரகாச ராமலிங்க வல்லர் பெருமான் கட்டிய அந்த சபைக்கும் அவரே குடமுழுக்கு செய்து வைத்தார் எனவே வாரியார் சுவாமிகள் தொடங்கும் போதே கைத்தள நிறைகடி அப்பமோ ஓடவில் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேடி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதம் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் வை என்று கற்றிடும் அடியவர் புத்தியில் வைத்து பாடினார் அது என்ன சிறப்பு என்றால் அருணகிரிநாதர் அந்த பாடல்ல முத்தமிழ் அடைவினை முற்படு கிருதனில் முற்படை எழுதிய முதல்வோனே மகாபாரதத்தை விநாயகர் பெருமான் எழுத வியாச முனிவர் சொல்றார் அது வடமொழி ஸ்லோகம் மேருவில் எழுதுற அப்போதான் விநாயகர் தன்னுடைய ஒற்றை கொம்பை ஒடித்து எழுதுறாரு ஏன்னா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு ஒடிஞ்சிருக்கும் ஒற்றை கொம்பை ஒடித்து மேருமலையிலே மகாபாரதத்தை விநாயகர் எழுதுகிறார் யாசர் சொல்லுகிறார் அதை இவர் என்ன எழுதுறார் முத்தமிழ் அடைவினை முற்படுகிறது என்று முத்தமிழால் எழுதினார்னா அவர் எழுதுனது வடமொழி எட்டு மொழிகள் இருக்கு திருப்புக்கல்ல ஏன்னா தமிழ் சமஸ்கிருதம் ஹிந்துஸ்தானி தெலுங்கு என்ன ஹிந்தி இப்படி பல மொழிகள் அவர் காலத்துல என்னென்னலாம் பயன்பாட்டில் உண்டதோ அத்தனை மொழிகளையும் திருப்புகள் அமைத்திருக்கிறார் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மகில் மீதில் வந்து அடியார் இடைஞ்சல் களைவோனே இடைஞ்சல் என்ற ஒரு சொல்லு பிற்காலத்துல வழக்கில் ஒரு சொல் ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாவேன் அதுக்கு அழகான நம் தமிழ் இலக்கிய சொல் இடர் இடரானதும் தொலைய அதே திருப்புகளில் இன்னொரு இடத்துல இடர்னு சொல்றார் இடர்னா துன்பம் நம்ம இடறி விழுது நாமே இடறி விழுறோம் எனவே இடரானதும் தொலைய இடஞ்சல் கலைவோனே என்று அந்த வழக்கு சொல்லை அப்படியே கையாளுகிறார் அருணகிரிநாதர் அதனால்தான் அருணகிராருடைய திருப்புகள் இன்றைய தினம் உலகெங்கும் வெளிநாடுகள்லாம் திருப்புகள் சபைகள் இருக்கின்றன எல்லா சபைகளிலும் திருப்புகள் பாடுவதற்கு காரணம் அந்த திருப்புகள் மனதிலே பதிந்திருக்கிறது இந்த கருணைக்கு அருணகிரியாக வாக்கிற்கு அருணகிரியாக தினந்தோறும் திருப்புகழை கந்தர் அலங்காரத்தை பாடாதவர்கள் கிடையாது கந்தர் அனுபூதியை பாடாதவர்கள் கந்தர் அந்தாதியை பாடாதவர்கள் அதுபோல கந்தர் அந்தாதி நூற்றி ஒன்று கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு கந்தர் அனுபூதி அதாவது கிளி உருவிலே அவர் மாறி பாரிஜாத மலர் கொண்டு போய் கொடுக்கிறார் பிரபுட தேவராயன் மன்னனுக்காக அந்த பாரிஜாத மலர் பறித்து வருவதற்காக கிளி உருவில் போனார் அந்த கிளி உருவில கொண்டு வந்த அந்த மலர் தான் கண்மொழியை தந்தது அதுக்கு பிறகு அவர் வந்து மீண்டும் அருணகிரநாதர் வந்து பழைய உடல்ல மாறவில்லை தான் பரகாய பிரவேசம் செய்த திருமூலரும் சாத்தனூர்ல மீண்டும் பழைய உருவை பெறவில்லை போல அருணகிரியும் கிளி உருவிலே இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய கைகளில் மீனாட்சி கையில ஒரு கிளி இருக்கும் அந்த கிளி யாருன்னா அருளிரநாதர் அந்த கிளி உருவிலே பரகாய பிரவேசம் சென்றவர் அந்த கிளி உருவிலேயே இறைவனுடைய ஐக்கியமானார் அதனால தான் திருவண்ணாமலையில் கிளிக்கோபுரம்னு பேர் அந்த கிளி அமர்ந்த இடம் இப்படி அருணகிரிநாத பெருமானுடைய அற்புதமான வாழ்வில் அவர் பாடி கொடுத்த திருப்புகளை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருத்தணியில் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் பாடி டிசம்பர் மாதம் முப்பத்தோராந்தேதி தீப ஆராதனை செய்து மேலே போய் திருத்தணி முருகப்பெருமானை தரிசிப்பார் எனவே திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் வந்து மிகப்பெரியது ஏன்னா தணிகை என்றாலே அமைதியின் அர்த்தம் உலகத்திலேயே எல்லா முருகன் ஆலயங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருத்தணிக்கு மட்டும் உண்டு என்ன என்றால் முருகப்பெருமான் அமைதியே வடிவமாக சாந்தமே வடிவமாக கோபமே இல்லாம அமர்ந்திருக்கின்ற இடம் திருத்தணி ஏன்னா அந்த திருத்தணி வள்ளியை மணந்த தளம் அது வள்ளிமலை பக்கத்துல இருக்கு எனவே அந்த திருத்தணியில் மட்டும்தான் கணிகை என்றால் அதை சூடு தணிந்து அதாவது சூரசம்காரம் திருச்செந்தூர் அங்கே நடந்தது அதுக்கு வேல் வாங்கினது சிக்கல் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்து திருத்தணியிலே ஓய்வெடுத்தார் எனவே தான் திருத்தணியில் வள்ளியை மணந்து ஓய்வெடுத்ததுனால சூரசம்காரம் இல்லாத ஒரே கோயில் திருத்தணி தான் மற்ற எல்லா சின்ன கோயில் பெரிய கோயில்கள் எல்லாம் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனால் அமைதியே வடிவாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகப்பெருமான் ஆலயத்தில் மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது ஏன்னா அமைதியாக இருக்கிறார் அங்க அங்க கோபமே கிடையாது வருகின்ற அருளாறு திரு நாளும் திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே அருணகிரி பாட்டு திருப்புகள் ஓதும் கருத்தினர் படிமீது உன் திருப்புகள் கூறி அருணகிரி பாடுறார் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு முந்நூத்தி அறுபத்தஞ்சு படிகள் வச்சிருக்கிறாங்க என்ன அழகு பாருங்க ஆனால் தான் நம்மளால ஒரு நாள் போறோம்னு விட்டுருவான் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முருகன் கோயிலுக்கே போகமாட்டான் ஏன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு ஒரே நாளில் ஓர் எழுத்தில் ஆறு எழுத்தை ஓத வந்த பெருமாள் என்பாரு அது என்னது ஓம் என்ற ஓர் சார வ ந வ ஆறு எழுத்து ஓர் இடத்துல ஆறு எழுத்தை ஓதியது போல ஒரே நாளில் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கும் முருகனை வணங்கிட்டதுனால டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனா போதும் வருஷம் முழுக்க போ வேண்டாம் எவ்வளவு ஒரு ஷார்ட் பாருங்க இப்படி திருத்தணி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட படிவிழா அந்த படிவிழா இன்றைக்கும் நடக்கிறது நான் பலமுறை சென்று படிவிழாவில் திருத்தணியில் பேசியிருக்கிறேன் அந்த அந்த கூட்டத்தை கண்டு மகிழ்ந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அதுபோல அறுபது படிகள் சுவாமி மலையில் அறுபது வருடங்களுக்கு அறுபது படிகள் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் திரு ஏரகப்பதியில் வாழ்கின்ற சுவாமிநாதன் இருக்கின்ற குருமலை என்று புகழ்பெற்ற அந்த சுவாமி மலை அறுபது படிகள் அறுபது வருஷத்துக்கு அறுபது படி அந்த அறுபது படிகளில் ஏறி மேலே இருக்கக்கூடிய சுவாமிநாதனை தரிசிப்பார்கள் அதுபோல பதினெட்டு படிகள் சபரிமலையில் ஏன்னா மனிதன் வாழ்க்கையிலே படிப்படியாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களிலே படிகளை வைத்தார் ஏன்னா கோயிலெல்லாம் லிஃப்ட் கிடையாது கடவுளே உனக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டார் படி ஏறித்தான் வர வேண்டும் இப்படித்தான் இப்படித்தான் ஏற வேண்டும் திடீரென்று ஒரு நாள் நீ மேலே ஏறிவிட்டால் திடீரென்று விழுந்து விடுவாய் எனவே படிப்படியாக தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக படிக்கெல்லாம் பூஜை போடுவாங்க படி பூஜை சபரிமலையில விட படிக்குத்தான் விசேஷம் பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவங்கள் பதினெட்டு மலைகள் அந்த வர்ணனையில் நான் நிறைய சபரிமலையில் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டினுடைய சிறப்புகளை அதுபோல் பன்னெண்டு ராசிகள் திருவிழிமலையில் பன்னெண்டு படிகள் சிதம்பரம் அதில் பஞ்சாட்சர மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுத கையெழுத்து போட்ட ஒரே ஆள் சிவபெருமான் சிதம்பரத்தில் தான் ஏன்னா அவருக்கு இன்ச்சலே கிடையாது ஏன்னா நமக்கெல்லாம் தலைப்பெழுத்து இன்சியல் உண்டு ஏன்னா அப்பா உண்டு அப்பா பேர முதல்ல எழுதுகிறோம் சிவகருமானுக்கு அப்பா எல்லாம் கிடையாது தாயும் இலி தந்தை இலி பிறப்பிலன் இறப்பிலன் எல்லாரும் எல்லாம் எதுவும் கிடையாது எனவே அவர் கையெழுத்து போடும்போது எப்படி போகிறாரா சிற்றம்பலமுடையான் அழகிய சிற்றம்பலமுடையான் கையெழுத்து இல்லைன்னா கையெழுத்து இல்லாத செல்லுபடியாகாது இல்ல திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் மாணிக்கவாசகர் சொல்ல அங்கே சிவபெருமான் எழுதி அழகிய சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்துட்டு வைத்தாரான் இதைத்தான் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்லும் போது எதுக்கு இருந்தாலும் உட்கார்ந்து தன்னை பத்தி தானே எழுதிக்கிட்டு இருக்க அவர் பாடப்பட்டதெல்லாம் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளுள்ள பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளது நீ பிடித்த பத்து தன்னை பத்தி தானே ஏன் எழுதிக்கிறாருன்னா அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரணம் இந்த உலகமெல்லாம் கலியுகம் அடுத்த யுகம் அழிய போகுது அந்த கலியுகம் எல்லாம் அழிஞ்சு பிரளயம் வந்து உலகமெல்லாம் அழிஞ்சுட்டா ஒரே ஆள் தான் இருப்பாராம் பிரம்மா இருக்க மாட்டாரு திருமால் இருக்க மாட்டாரு ருத்ரன் ஆகிய சிவபெருமான் மட்டும் இருப்பானா அப்போ அவர் ரொம்ப போர் அடிக்குமா சும்மா எப்படா உட்காந்துருக்கிறதே வீணை வாசிக்கிட்டே இருப்பாராம் இந்த திருவாசகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாரான் எனவே பிரளய காலத்திலே தான் தனிமையில் இருக்கின்ற பொழுது உயிர்களை எல்லாம் அழித்து விட்டு இருக்கின்ற பொழுது படிப்பதற்காக வேண்டும் என்று ஒரு பிரதி எடுத்துக்கொண்டார் என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மணியத்தில் சொல்வார் சொல்லுவார் அப்படி இந்த அருமையான தமிழ் இந்த தமிழ பல இடங்கள்ல நம்முடைய அருணகிரிநாத பெருமான் தெள்ளு தமிழ் உணர்வோனேங்கிறார் தமிழ் திரயம் என்று சொல்லுகிறார் அதாவது முத்தமிழ் இசைத்தமிழ் நடத்தமிழ் இலக்கண தமிழ் என்றெல்லாம் பிரித்து பிரித்து தமிழை சொல்கிறார் தமிழ் என்று உருகிய அடியவர் ஜனன மரணம் தீர்ப்போன்னு நீங்க திருப்புகளை பாடி பாடி உருக வேண்டும்கிறார் திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல திருப்புகளும் அப்படித்தான் அந்த திருப்புகழை நீங்கள் படித்தாலே உருகலாம் அதை செந்தில் செந்தில் என்று நினைந்திலி உருகிலி என்னால் உருகு உருகுகின்றேன் என்னால் படிக்க முடியவில்லைங்கிறார் உண்மைதான் நல்ல அடியார்கள் வந்து அதாவது இறைவனுடைய திருவருளை பாடல்களை படிக்க ஆரம்பித்த உடனே உருவிடுவாங்களாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவ போற்றி இது வந்து திருவாசலம் ஆனா அதை படித்து கொண்டே இருந்த ஒரு பெண் தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொல்லவே இல்லை தென்னான்னு ஆரம்பிச்சா உடனே அழுது ஆனந்த கண்ணீர் விட்டாலாம் தென்னா என்னா முன்னம் தீசேர் மொழிகு ஒப்பாய் திருவம்பாவில் பாடினார் அவ அவள் முழுக்க சொல்லவே முடியல அதான் பக்தி பிரவாகம் அந்த பக்தி பிரவாகம் திருப்புகளில் ரொம்ப அற்புதமாக பல இடங்களில் இருக்கிறது உதாரணமாக திருப்புகளில் அதிகமான பாடல் பெற்றது ஆவினன்குடி ஆகிய பழனி அந்த பழனிகளை தான் போகர் செய்த அற்புதமான தண்டாயுத பாணி திருவுருவம் அங்கே போய் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த நோயும் வராது அங்கு பல நோய்களை பற்றி சொல்லி அந்த திருப்புகளில் முருகப்பெருமான் அருள் செய்கிறார் அடுத்ததாக சோலை இந்த பழமுதிர் சோலையிலும் இனியதியது எதியது பெரிய எதியது என்று ஔவையாரோடு இந்த நாவர்கனியை உருக்கி உழுக்கி அங்கிருந்து மேலேந்து உழுக்கிறார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா முருகனுக்கும் ஔவையாருக்கும் நடந்த ஒரு வாத பிரதிவாதங்கள்லாம் எங்கே நடந்ததுன்னா பழமுதிர் சோலை அந்த தான் அருமையான திருப்புகள்லாம் வந்திருக்கு அதாக வந்து புவி மீது காலன் என்னை அணுகாதி செய்த கதிக்கான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே பொரிந்து வருவாயே முருகா ஞான நடமே பொரிந்து வருவாயே அறமுதம் ஆன தந்தி மணவாழாம் ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே சுரக்கிளை மாளவென்ற கதிர்வேளாம் சோலை மலை நின்ற பெருமாளே காரணமதாக வந்து புவி நாமெல்லாம் எதுக்காக இந்த உலகத்துல புய் மீது வந்தோம்னா காரணமதாக வந்து அதாவது மக அந்த வினைகள் நம்ம தொடத்திட்டு வந்து பிறக வச்சிருக்கு ஒரே கருத்து தான் இந்த கருத்து தான் அருணகிரில இருந்து பிரகாசர் வரைக்கும் சொல்றாங்க வினையால் வந்து பிறந்தோம் இனி பிறவாத நெறியை நீ மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே வழி நீ கொண்டு வந்த பாவங்களை எல்லாம் தீர்த்து விட்டு இறைவனை வேண்டி அறம் செய்து மனதை நல்வழிப்படுத்தினால் இனி உனக்கு பிறவி வராது அதான் மரணமிலா அருள் பிரகாசம் மரணமில்லை தமிழினில் உருகி அடியவருக்கு ஜனன மரணம் இல்லைன்னார் அவர் மீண்டும் வந்து பிறக்க வேண்டாம் பிறந்து இறந்து எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் உனது துயர் பிறவி எத்தனை பிறவின்னு கேளுங்க புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகிம்பார் திருவாசகத்துல இவர் எத்தனை பேரவின்னு கேட்டால் எழு கடல் மணலை அளவிடுன்னு கடல் மணலில் போய் அள்ள முடியும் என்ன முடியுங்களா அள்ளவே முடியாது அருணகிரியுடைய வாக்கை பாருங்க ஏதாவது ஏதாவது கம்ப்யூட்டர்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்காங்களே சூப்பர் கம்ப்யூட்டரு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட்டு ஏழு கடலில் எவ்வளோ மணல் இருக்குன்னு எண்ணி பார்க்க சொல்லுவாங்க முடியாது எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் உனது துயர் பிறவி அப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறாய் அப்போ மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்னடா வழின்னா உன்னுடைய மனதை நல்வழிப்படுத்த வேண்டும் மெய்யன்பர்களே இந்த அருணகிரிநாதருடைய ஜெயந்தி விழாவிலே நாம் இந்த ஒரு கருத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் மனதை நல்வழிப்படுத்திக் கொண்டா உலகத்துல நாம மனிதர்களாக மா ஆகி புனிதர்களாக மாறி இனிமேல் நமக்கு பிறவி இல்லாத அளவு நாம் புண்ணியசீலர்களாக மாறிவிடுவோம் ஆனால் அந்த மனதை அவ்வளோ எளிதாக நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியாது இதை அருணகிரி அழுத்தமாக சொல்கிறார் ஏன்னா அவர் எழுதிய மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் விருத்தம் இந்த விருத்தங்களையெல்லாம் படித்துகின்ற முருக முருகபத்தருக்கு வருத்தமே வராது வருத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் படிக்க வேண்டும் வகுப்பு இப்பெல்லாம் எங்கேயுமே வகுப்பு கிடையாது ஆனால் வீட்டுக்குள்ளேயே நாம் படிக்கின்ற சீர்பாத வகுப்பு இருபத்தஞ்சு வகுப்பு தேவேந்திர சங்கம வகுப்பு இருபத்தஞ்சு வகுப்புகள் சொல்லுகிறார் அந்த வகுப்புகள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பகை கிடையாது மனக்கவலை கிடையாது நோய்கள் கிடையாது பிணிகள் கிடையாது என்ன நாம் எங்கிருந்து வந்தோம் அந்த வினைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்தோம்ல அத்தனை பவ வினைகளையும் முருகன் போக்கி விடுவார் இதைத்தான் சொல்லுகின்றார் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது மனம் அந்த மனத்தைத்தான் அருணகிரி சொல்லுகிறார் பல இடங்களில் சொல்கிறார் அனுபூதின்னு சொன்னேன் ஆனால் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் நூறு பாடல் இருக்க வேண்டும் ஆனால் ஐம்பது பாட்டு கிடைக்கவில்லைன்னு சொல்கிறார் இதையெல்லாம் நமக்கு தேடி கொடுத்தவர் நாம் இன்றைய தினம் நினைந்து போற்றுதற்குரிய வடக்குப்பட்டு சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னில் தேட ஆரம்பிச்சார் திருப்புகள் ஓலைச்சுவடிகளா இருபத்தி நாலு ஆண்டுகள் தேடி இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு பாது பாட்டு ஒரு பதிப்பு வருது வடக்கு பட்டு பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு முன்சீஃபா வாழ்ந்தவர் சிதம்பரத்துக்கு போய் ஒரு வழக்குக்காக சிதம்பரத்துக்கு போகும்போது சிதம்பரத்தில் உள்ள தீட்சதர்கள் தங்களுடைய இந்த கோயில் தங்களுக்கு உரிமையானது என்பதை சாட்சியாக சொல்வதற்கு தில்லை திருப்புகழை எடுத்து சொல்றாங்க அப்பதான் முதன் முதல வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை திருப்புகழை கேட்கிறார் என்ன அற்புதமாக இருக்கிறது தில்லை திருப்புகள் இது எங்க மீதி பாடலாம் உடனே தீட்சதர்கள்லாம் ஒரு பத்து பாட்டை எடுத்து கொடுக்குறாங்க அப்பொழுதுதான் தேட தொடங்கினார் தேட தொடங்கி தன் வாழ்நாள் முழுதும் தேடிக்கொண்டிருக்கிறார் எனவே ஒரு முறை ஊவே சாமிநாதையர் அவர்களை வந்து சுப்பிரமணிய பிள்ளை போய் பார்க்க போனாரா நோய்வாய்பட்டு சாமிநா உவேஷா அவர்கள் படுத்திருந்தார் எனவே உவேஷா அவர்களுடைய திரு பாதங்களை தொட்டு இந்த பாதம் சாதாரண பாதமா ஓலைச்சுவடிகள் எல்லாம் தேடி தேடி சங்க இலக்கியங்களை எல்லாம் பதிப்பித்த பாதங்கள் அல்லவா என்று உவேஷாவுடைய காலை வடக்கு சுப்பிரமணிய பிள்ளையை தொட்டு கும்பிட்டாரா உடனே உவேஷா சுப்பிரமணிய பிள்ளையோட கையை எடுத்து இது சாதாரண கையா திருப்புகள் ஓலைச்சுவடிகளை எல்லாம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தேடி 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 தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்த கைகள் அல்லவான்னு அவர் காலத்தொட்டு கும்பிட்டார் ஓலைச்சுவடிகளை தேடி போன கால்கள்னு இவர் திருப்புகள் ஓலைச்சுவடிகளை தேடிய கைகள் என்று உவேசா பாராட்டினாராம் இதுதான் அந்த காலத்துல புலமையினுடைய பெருமை என்பது ஒரு புலவர் இன்னொரு புலவரை எப்படி பெருமைப்படுத்துகிறார் என்று அப்படி இருபத்தி நான்கு ஆண்டுகள் தேடி அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தார் அவருடைய திருமகனாக வந்தவர் வடக்குப்பட்டு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையுடைய திருமகன் அப்பா பேச்ச பையன் இந்த காலத்தில் கேட்கவே மாட்டான் ஆனா எப்படிப்பட்ட தந்தையும் மகனும் பாருங்க அப்பா செய்த பணியை தொடர்ந்து அவர் செய்கிறாரு தந்தை திருப்புகளை மட்டும் பதிப்பித்தார் செங்கல்வராய பிள்ளை அவரும் அரசாங்கத்துல மிகப்பெரிய உத்தியோகத்துல இருந்து திருப்புகள் முழுவதுக்கும் உரை எழுதினார் இவ்வளவு அருமையானதாங்க இப்ப இருக்கிற ஒரு உரை திருப்புகளுக்கு செங்கல்வராயப்பிள்ளை பிள்ளை அவர்களுடைய உரை தான் சிறந்த உரை அது மீண்டும் மீண்டும் பதிப்பித்து கொண்டே இருக்காங்க அதை விட சிறப்பு முருகனுடைய அருளால் தாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அப்பா செங்கல்வராய பிள்ளை அவருடைய மகள் முனைவர் சசிவல்லி அவர்கள் திருப்புகள் ஒளிக்கோவை என்று மூன்று தொகுப்புகள் வெளியிட்டிருக்காங்க அதாவது திருப்புகளில் உள்ள சொற்களஞ்சியம் எவ்வளவு சொற்கள் இருக்கோ அவ்வளவும் புத்தகமாக பொருளாக அதை வெளியிட்டு இருக்காங்க எவ்வளவு ஒரு குடும்பமே தாத்தா அப்பா மகள் அப்படி திருப்புகளுக்காக பாடுபட்டிருக்காங்க அந்த திருப்புகளில் வள்ளிமணால பெருமான் மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலையை சொல்லுகிறார் முதல்ல தடுங்கோல் வெகுளியை விடுங்கோல் மனத்தை தானம் என்றும் இருங்கோல் இருந்தபடி இருங்கோல் இது அலங்காரம் தடுங்கோல் மனத்தேங்கிறார் மனசை தடுக்கணும் ஏன்னா மனம் வந்து அலை பாய்ந்து ஓடும் இந்த ஒரு மணி நேரம் திருப்புகளை நான் சொல்ல நீங்கள் கேட்கிறீர்கள் அதுக்குள்ள நமக்கு எவ்வளவு விதமான புற தாக்கங்கள்லாம் வருது பாருங்க மனசை ஒருநிலைப்படுத்துவதுதான் முக்கியம் இந்த மனம் இருக்கு பாருங்க அது ஒரு காகக்கார மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறான் ஒரு பெரிய வீட்டில் பணக்காரர் அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க இந்த ஐந்து பிள்ளைகளும் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் சொந்த வீட்லேயே திருட ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த வீட்டிலே திருட ஆரம்பித்த உடனே அப்பா பார்த்தாரு நான் இப்போ வெளியூருக்கு போகிறேன் இந்த பசங்க ரொம்ப திருட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களெல்லாம் திருடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாய் ஒன்று நான் வளர்க்குறேன் அந்த நாய் எவன் திருனாலும் கல்லும் கையும் கவலுமா அது பிடிச்சிருவோன்னு ஒரு நாயை வீட்டில் வச்சுட்டு போனார் அவர் ஒரு வாரம் தான் போய்ட்டு வந்தார் திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் ஒரு பொருள் இல்லை ஐந்து பசங்களும் திருடி போயிட்டாங்க ஆனால் அந்த நாயை வசியப்படுத்தி அந்த நாயை கட்டி போட்டு விட்டாங்க சொந்த மகன் தானே அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்பி வந்தாங்க அப்பா கேட்குறாரு பையனை ஏண்டா திருடும்போது உங்களை கையின் கலவுமாக பிடிப்பதற்குத்தானே இந்த நாயை நான் காவல் வைத்தேன் எப்படி இந்த நாய் உங்களை விட்டுதுன்னு கேட்டால் அந்த நாயை என்ன அதுக்கு நெய் பிஸ்கட் போட்டால் அது வந்து நான் திருடனை கூட கண்டு குறைக்காது ரொம்ப நல்ல நாய் அப்படின்னு அதுபோல் இறைவன் ஐந்து திருடர்களை படைத்தது போல மெய் வாய் கண் மூக்கு செவின்னு ஐந்து புலன்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஐந்து புலன்களை காவல் காப்பதற்கு நாய் மாறி மனசு கொடுத்துருக்கிறார் இந்த மனதோட வேலை என்னன்னு கேளுங்க அந்த ஐந்து புலங்களும் தப்பு செய்யும் போது குறைக்கணும் கையை கவணும் கண்ணு தப்பை பார்க்காதே காது தவறை கேட்காதே வாய் கண்டதை சாப்பிடாத ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த திருட்டு பசங்கள்லாம் நாயை பழக்கி கொண்டு திருட ஆரம்பிச்சது போல மனதை நாமே கெடுத்து கொண்டு நம்முடைய தவறான வழிகளுக்கு மனதையை சாட்சி வைத்துக் கொள்கிறோம் ஆனால் அந்த மனசை நம்ப கூடாது திடீர்னு பிறழ் சாட்சி சொல்லும் அதான் வள்ளுவர் சொன்னார் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க இருக்க பொய்த்த பின் தன்னஞ்சே சுடும் எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க மனசை போய் நீ சாட்சி வச்சுக்கிட்டு திருடாத திருடி மாட்டிக்கும் போது நல்லா மாட்டிக்கிட்டே தன்னஞ்சறுவது பொய் இருக்க அந்த நாய் மாதிரிதான் எனவே இந்த காவலனாக ஐந்து புலன்களுக்கும் மனதை வைத்தார் தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை கோபத்தை விடணும் விடுங்கோல் அருணகிரிநாதர் திருப்புகழிலையும் அலங்காரத்திலையும் அனுபூதியிலையும் எல்லா இடங்களிலும் ஒரே செய்தியை சொல்றார் என்னன்னா தானம் செய் அறம் செய் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு நம்முடைய உலக வரலாற்றிலேயே தமிழ் மொழியில தான் முதல் எழுவல்லல் இடையழுல் கடை எழுவல்லு சொன்னாங்க கூட கடையழு வள்ளல் சொல்லவே கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் நாலாவது ஏழு வள்ளல் வரமாட்டாங்களா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் எவனும் வரமாட்டான் முதல் எழுவள்ளல் இடைவள்ளல் மூன்றாவது ஏழு வள்ளல் சொன்னா நாலாவது ஏழு வள்ளல் வருவாங்க ஆனா அவனே சொல்லி முடிச்சுட்டான் கடை எழுவல்ல இனிமே அடுத்தவன் திருடுவானே தவிர வள்ளல் அவனும் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக கடைன்னு அவனே சொல்லிட்டான் இல்ல எனவே வள்ளல்கள் வாழ்ந்த பூமி எனவே கொடுக்க வேண்டும்னாரு ஈதல் ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆசார நீதையும் எங்க நாத பிந்து கலாதீ நமோ நமோ வேத மந்திரஸ்வரூபா நமோ நமோ பண்டித சுவாமி நமோ நமோ அருள்தாய் வேத மந்திர சொரூபாக நமோ நமோன்னு சொன்ன அருமையான அந்த திருப்புகள இ இதழும் பல கோலால பூசையும் நீ செய்யற பூஜையை விட அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தானம் உயர்ந்தது கிரேட்டா முக்கியமா சொல்றாரு அலங்காரத்துல என்னொன்று கூட சொல்லுவாரு உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுறேன் பாரு நொய்யீர்ப்பிளவு அளவேணும் கொடுனார் நொய் நம்ம வீட்டில் கஞ்சி வைப்பாங்க உடைச்சா அது நொய் அருணகிரிநாதர் சொறாரு நொய்ய கூட உடைச்சு கொடுப்பா அந்த சின்ன அளவு கொடுத்தா கூட நொய்யீர்ப்பிளவு அளவேனும் குடிமீன்கள் இதைத்தான் அனுபூதியில கரவாது இடுமின்னார் என்ன தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் அங்க என்ன சொன்னார் தெரியுமா கரவாது இடுமின் கெடுவாய் மணனே கதிகள் கரவாதிடுவாய் இறைத்தாள் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைத்தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையும் விடுவாய் நீ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை வினைகளையும் இந்த பறவில தீர்த்து விடு புண்ணியத்தை தேடு பாவத்தை செய்யாதே விடுவாய் விடுவாய் வினை யாவையும் விடுவாய் கரவாது இடுவாய் கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம் பிச்சைக்காரன் வந்து கேட்க ஐயா பைசா இருந்தால் கொடுங்கன்றான் அவன் பையன் அப்படி அப்படி ஆட்டுறான் ஆட்டினா ஜலசலன்னு சத்தம் கேட்குது சத்தம் கேட்டால் பிச்சைக்காரன் சொல்கிறான் அதான் சில்லுற இல்லைன்னு நீங்களே வச்சிருக்கீங்களே இருந்தால் கொடுக்கணுமான்னு கேட்குறான் அடுத்தது இருந்தால் கொடுக்கணுமா அப்போது அங்கே தான் கரத்தல்ன்றது வருது கறத்தல்னா இருக்குது ஆனால் மறைக்கிறான் இல்லைன்னு இதைத்தான் அப்புற சுவாமிகள் சொன்னார் இறப்ப அவருக்கு வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர்து கடு கடுநரகங்கள் வைத்தார் கொடுக்காத லோபிகளுக்கு சாதாரண நரகமா வைத்து கொண்டே இல்லைன்னு மறைச்சவனுக்கு கடுநரகம் கிளாஸ் கடுமையான நரகம் ஏன்னா இருக்கு இருந்தா கொடுக்கணுமா கேப்டி கேட்கறான் கடு கடுநரகங்கள் வைத்தார் கரவாது இடுவாய் இறைத்தால் நினைவாய் விடுவாய் நடுவே தானே தூள் படவே கரவாது மறைக்காது எனவே தானம் என்றும் இடுங்கோல் அடுத்ததாக சொன்னார் இருந்தபடி இருங்கோல் ரொம்ப முக்கியமான இன்றைய தினம் நம்முடைய மனோ நிலைக்கு தேவையான ஒரு அருணகிரிநாத பெருமானுடைய உபதேசம் இருந்தபடி இருங்கோல்னா இறைவன் நமக்கு எதை அதை அதே மகிழ்ச்சியோடு வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் மாறுக்கு அரியோனி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அழித்தாய் அதுவே நானும் வேண்டின் நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டின் அதுவும் தன் விருப்பன்று திருவாசகர் இதை விட யாரும் சொல்லவே முடியாதுங்க என்கிட்ட என்ன இருக்கோ அதான் நான் கேட்டதுங்கிறாரு ஆனால் நமக்கு நேர் எதிர்ப்பதம் பாருங்கள் மாணிக்க வாசகர் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா என்கிட்ட எது இல்லையோ அதான் எனக்கு வேணுங்கிறான் என்னடா எது இல்லையோ அதான் எனக்கு வேணும்னு ஆனால் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் என்னடா எது இருக்கோ அதான் நான் கேட்டதுங்கிறார் ஏன்னா நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு தேவையானது எனக்கு என்ன தேவையோ என்னை கேட்காமலே நீ கொடுத்து விட்டாய் ஆனால் இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்பது ஒரு தாயிடம் போய் ஒரு சே பச்சை குழந்தை போய் எனக்கு யானை வாங்கி கொடு என்ன எனக்கு ஒரு பெரிய மானை வாங்கி கொடுன்னு எங்க போவா அந்த தாய் யானை பொம்மை தான் வாங்கி கொடுக்கலாம் அதுபோல் யார் யாருக்கு எது எது தேவையோ அதை இறைவன் கொடுக்குன்றான் நீ யாது கொடுத்தாயோ அதுதான் நான் வேண்டின அதான் இருந்தபடி இருங்கோள் நம்முடைய மனதை வந்து நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் புறநானூற்று புலவன் சொன்னா யாதும் ஒரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தவிதலும் அவற்றோரன் சாதலும் புதுவதென்று வாழ்தல் இனிது என்று மகிழ்ந்தென்றும் இளமே இன்னாது என்றலும் இளமே பாருங்க இந்த மனப்பான்மையை பாருங்க நீ சந்தோஷமாக இருக்கியா துக்கமாக இருக்கியான்னு கேட்டால் அப்போ எல்லாருமே ரொம்ப கவலையாக தான் சார் இருக்கும் அங்கே பார்த்தா ஒவ்வொரு நாளும் டிவியில் அங்கே எவ்வளோ பேர் இங்கே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவன் போடுறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அன்பு மிகுந்த தெய்வம் ஒன்று உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாரதி பாடினா நீ ஏன்டா கவலைப்படுற யார் அதை அனுப்பினானோ அதை அவன் பார்த்து கொடுக்குறான் நீ நம்பிக்கையோடு நம்பிக்கை தான் வாழ்க்கை எனவே அதை முருகப்பெருமானிடம் விட்டுவிடு இதைத்தான் சொன்னார் வாதம் பித்தம் வலிப்பும் பித்தம் சூழச் சின்மம் சொக்கு சரங்கு குடல் பிரிதி பக்க படதுருவாழை கடுவன் படுவன் கைத்தால் சரந்தி பற்க தரணை பருகை ஆப்பம் எல்லா பிணியும் எந்த கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் தேவராஜ் சுவாமிகள் சொன்னார் இல்லையா அது மாதிரி முருகப்பெருமானிடம் போய் சொல்லிடு அவர் பார்த்துக்குவார் நீ கையில் எடுத்துக்கொள்ளாது அது மாதிரி இருந்தபடி இருங்கோள் ரொம்ப அற்புதமான ஒரு அலங்கார வாசகம் எனவே நம்முடைய மனதை நாம் இப்படி தெளிவுபடுத்தி கொண்டால் முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர் நமக்கு எது கொடுத்தானோ அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தது அப்போது இன்னொரு சிந்தனை கூட வரும் அப்போ எது நம்ம கொடுத்தானோ அதோடு நம்ம சந்தோஷமாக இருந்தால் நாம் அதுக்கு அடுத்த நிலைக்கு எப்படி போக முடியும் அடுத்த நிலைக்கு அதாவது குழந்தையா இருக்கிறவன் தானாக வளர்ந்து இளைஞன் ஆவான் அவங்க ஒன்று இளைஞன் ஆக்க வேண்டாம் அவங்க அம்மா ஒன்றும் அவனை இளைஞன் ஆக்குவதில்லை தானா ஆவாம் தான் உண்மை முளைப்பது இயற்கையினுடைய ஒரு தன்மை என்னவே அதை ஒரு குரங்கு சொல்லிச்சு பாருங்க நாலு விதையை போட்டுதான் நாலு விதையை போட்டால் அந்த குரங்கு என்னடா அது இன்னும் முளைக்கல இன்னும் முளைக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்ததுதான் அடுத்த தெருவில் இருக்கிற அந்த குரங்காட்டிக்கிட்ட போய் கேட்டுதான் என்ன அவங்க வீட்டில் விதை போட்டாங்க முளைச்சிருச்சு நம்ம வீட்டில் இன்னும் முளைக்கவே இல்லையா அப்படின்னு ஏன் முளைக்கிறேன்னா நான் தான் நினைந்தோதோ முளைக்குதா இல்லையான்னு தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கடன்னு தான் அது அதாவது குரங்கு என்ன செஞ்சதா விதை முளைக்குதா வித முளைக்குதான்னு தினந்தோறும் தோண்டி தோண்டி பார்த்துதான் தோண்டி பார்த்தா எப்படி முளைக்கும் அப்படித்தான் இப்படி குழந்தையாக இருக்கின்றவன் இளைஞனாக அவனுடைய பருவத்துக்கு ஏற்ற நிலைகளை அவன் வளர்கிறானோ விதையாக இருப்பது மரமாக செடியாக பூவாக கனியாக மலர்கிறதோ இறைவன் நம்முடைய வளர்ச்சியை அவன் எடுத்துக்கொள்வான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நாமெல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காமல் அறத்தோடு வாழ வேண்டும் ஈதல் வேண்டும் பிளவு அளவேனும் தாருங்கள்னு சொன்ன மாதிரி அதாவது பூஜையை விட சிறந்தது ஈதல் தான் எனவே அது வந்து ரொம்ப அற்புதமான பக்தி யோகம் ஏன்னா பக்தி யோகத்தில் ராஜ யோகம் ராஜயோகம் யோகம்னு நான்கு வகையாக பிரித்தார்கள் இந்த நான்கையும் திருப்புகளில் பாடுகிறார் எனவே ஞான சம்பந்த பெருமான்தான் அருணகிரிநாதராக பிறந்திருக்கிறார் என்பது புகழியில் பிரபுவான அப்படின்பார் ஒரு திருப்புகளில் அதாவது ஞான சம்பந்த பெருமானைப் போல என்னை தமிழ் பாட முருகா எனக்கு அருள் செய்யும்பார் அதாவது புகழியில் பிரபுவான தமிழ் ஞான சம்பந்தனைப் போல நானும் பாடல் பாட வேண்டும் ஏனென்றால் அருணகிரிநாதருக்கு ரொம்ப ஆசை இந்த மூணு வயது குழந்தை எப்படி தோடு உடைய செரியன் என்பட ஏறியோர் தூவன் மடிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளமும் கவர் கால்வன் ஏடுடைய மலரான் முனை பணிந்து ஏத்த பீடுடைய பெம்மான் இவனன்றே என்று மூன்று வயது குழந்தை அழகிய தமிழில் பாடியதே அதுக்கு யார் கற்பித்தார்கள் அது கொடுத்த ஞானப்பால் அல்லவா அதுபோல புகழியில் புகழின்னா சீர்காழி புகழியில் பிரபுவான திருஞான சம்பந்த பிரபுவை போல நானும் முருகா உன்னை போற்றி பாட வேண்டும் என்று பாடுகிறார் எனவே முருகப்பெருமான் அவருக்கு வந்து ஜபமாலே கொடுத்த சத்குருநாதா என்று சொல்லுகிறார் அதுபோல இன்னொரு சூற்றமத்தையும் சொல்லுகிறார் மனதை அடக்குவதற்கு இன்னொரு வழியும் அருணகிரி சொல்லுகிறார் நாம தியானம் பண்ணணும் அதுவும் இப்ப நமக்கெல்லாம் வீட்டுல நிறைய ஓய்வு இருக்கிறது நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும் இந்த தனிமை நமக்கு ஒரு சிறைதான் தனிமை ஒரு சோகம்தான் ஆனா அதை வந்து சாதனையாக மாற்றி கொள்வதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்தியை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் படிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது ஏழு நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு எல்லா நாளும் ஓய்வாக இருக்கிறது வேலை நாள் என்பதே இல்லை எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்போ இந்த ஓய்வு நாளில் படுத்து தூங்குவது மட்டுமே வேலை இல்லை கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழிப்பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உருகி யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் திருவம்பாவை மாணிக்க வாசகர் அழகா சொன்னார் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே சும்மா தூயி தூயி சாப்பிட்டு சாப்பிட்டு நேரத்தை வீணடிக்காதப்பா அதாவது இறைவனுடைய சிந்தனை உனக்கு இருக்கட்டும் அந்த சிந்தனையை எப்படி அருணகிரி அது சொல்கிற ஆலயத்தில் அரை நிமிடம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைத்து அறியாத சகட சடமூட மட்டி பவ வினையிலே ஜரித்து அதாவது சரணகமலாலயம் கோயிலுக்கு போகிற அந்த கோயில் போகு நீ வந்து என்ன இறைவனை பற்றி சிந்திக்கின்றாய் ஒரு ஐந்து நிமிடமாவது உட்கார்ந்து உன்னுடைய ஆன்மா லயிக்க வேண்டும் அதாவது ஆலயம் என்றால் என்ன பொருள் தெரியுமா ஆ லயம் ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம் நாம் அப்படியே வேகமா ஆறு கோயில் போறேன்றான் மொத்தம் ஒரு நாளைக்கு ஆறு கோயில்ல போகு பிரயோஜனம் இல்ல புண்ணியமும் கிடையாது ஒரே கோயில்ல போய் ஆறு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆறு கோயில் பார்க்கறதுல எந்த புண்ணியமும் கிடையாது அது என்ன சுற்றுலாத்தலமா மியூசியம் போய் பாக்குற அருங்காட்சியகம் பார்க்கிற அதுலயாவது அந்த எலும்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மறைந்த விலங்குகள் எல்லாம் தெரியும் அதுபோல ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தியானம் பண்ணணும் அந்த தியானம் பண்ணுகின்ற வழியைத்தான் சொல்லுகின்றார் யானார் என் உள்ளம் யார் ஞானங்கள் யார் திருவாசவம் இங்கே நானே அதுவாய் அதுவே நானாக வேண்டும் அருணுகிறார் மனோபத்ம நிலை வரணுங்கிறாரு பேசா அனுபூதி வரணுங்கிறாரு சரணகுமல ஆலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் தௌமுறை தியானம் வைத்தால் ஆசா நிகழம் துகளா பின் பேசா அனுபூதி பரப்பும் மௌனம் சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார் வாரம் ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள் மாதம் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளுங்கள் நம்ம ஆளுங்க ஓய்வை கொடுக்கறதில்லை எதுக்கு வயிற்றுக்கு மனசுக்கும் ஓய்வு கொடுக்கறது இல்லைங்க இந்த ஓய்வில்லாத மனம்தான் பலவிதமான துன்பங்களுக்கு காரணம் மேலே மேலே மேல மனத்துக்கு நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சீங்க மனம் அலைப்பாயும் அதான் தடுங்கோல் மனத்தை என்ன அழைப்பாயும் எனவே தான் மனம் என்ற ஒரு செல்போன் ஹேங் ஆகிடும் உங்களுடைய செல்ஃபோன் ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன உடனே அதை வந்து அதில் உள்ள டெலீட் பண்ணணும் பார்சல்லாம் டெலீட் பண்ணிங்கன்னா தான் செல்ஃபோன் வேலை என்னுடைய பேரன் வந்து ரொம்ப புச்சியாலியாக இருக்கேன் என்னை விட ஏன்னா நான் படிக்கும்போது கம்ப்யூட்டர் கிடையாதுங்க நான் இப்போ தற்கூறையாக இருக்கேன் ஏன்னா கம்ப்யூட்டர் இல்லாதவன் கல்லாதவன் ஏன்னா வண்டி இல்லாதவன் விளங்காதவன் இப்போது புதிய ஒரு அகராதியெல்லாம் வந்துருச்சு எவனுக்கெல்லாம் வண்டி இல்லையோ அவனுக்கு கைகால் வழங்காதவென்றான் என்ன எவெல்லாம் கடன் வாங்கலையோ அவெல்லாம் வளராதவென்றான் கம்ப்யூட்டர் இல்லாதவன் கல்லாதவென்றான் செல்ஃபோன் இல்லாதவன் செல்லாதவென்றான் அதனால் அவன் சொல்லி கொடுக்குறான் இந்த அருமையான இந்த தொழில்நுட்பெல்லாம் ஏழாவது படிக்கின்ற என்னுடைய பேரன் நிக்கிலேஷ் கிருஷ்ணா செய்த ஒரு அற்புதம் அது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னுடைய செல்போன் போல தான் என்னுடைய மனம் நான் அதைத்தான் சிந்தித்தேன் அதிகமாக சிந்திக்க சிந்திக்க ஹேங் ஆகிடுது அதுக்கு மேலே வேலை செய்யாது எனவே மனதை வெறுமைப்படுத்த வேண்டும் சில பேர் மனதை வறுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கொரோனா பாதிப்பதற்கு முன்பாக அது வந்தால் என்னெல்லாம் ஆகும் என்று பயந்தே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பக்தி பக்தியுடையவர்கள்லாம் அதுமாரி நாம் செய்யக்கூடாது சிந்திக்க வேண்டும் முருகப்பெருமான் இருக்கின்ற பொழுது நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எனவே நாம் அமைதி காக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த வினைகள் தானாக போய்விடும் எப்படி தானாக வந்ததோ அப்படி தானாக போகும் அதுக்கேற்ற மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் அதுபோல முகக்கவசம் அணிய வேண்டும் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் இப்படியெல்லாம் நம் என்னென்ன அரசாங்கம் சொல்லுகிறதோ அறிவியல் சொல்லுகிறதோ அதை பின்பற்றி அதே நேரம் மனதிற்கும் நாம் நல்வழி காட்ட வேண்டும் அதைத்தான் மனதிற்கு நல்வழி காட்டுவதைத்தான் அதாவது நீயே நானா நானா வேத பொருளோனே நானே நீயாய் நீயே நானாய் அதாவது அகம் அகம்பிரம்மாஸ்மி என்ற ஒரு தத்துவத்தை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் அகம் அகம்பிரம்மாஷ்மி என்றால் அதுவே நீ ஆகிறாய் தத்துவம் அசி அதுவும் வேத வாக்கியம் அது நீ ஆகிறாய் ஆத்மா நீ ஆகிறாய் எனவே இறைவன் அருவமும் உருவமும் ஆகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமான் என்ற ஜோதி பிழம்பு யார் முருகன் அது ஒரு மேனியாகி கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் முய முருகப்பெருமான் சூரியனைப் போல வந்து உதித்தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய மனதிற்குள்ளே உட்கார்ந்திருந்தா நமக்கு என்ன மனதால் நாம் உத்தமனாகும் அறிவால் நம்ம வித்தகனாகவும் நம்ம யாராலும் வெல்ல முடியாது அவருடக நாதரை போலதான் அருணகிரநாதிரை யாரும் போட்டியில் வெல்ல முடியவில்லை அவரை போட்டி வந்தவர்கள் எல்லாம் தோற்றுப்போனார்கள் சம்மந்தாண்டான் தோற்றான் அதுபோல் வில்லிபுத்தூர் ஆழ்வார் தோற்றார் ஏனென்றால் அருணகிரி என்ற ஒரு தனி மனிதன் அல்ல அவருக்கு பின்னால் முருகப்பெருமான் இருக்கிறார் அவருக்கு பின்னால் முருகனுடைய பக்தி அது அவருக்கு பின்னால் முருகனுடைய சக்தி என்ன முருகனுடைய வேலாயுதம் இருக்குது பாருங்க அந்த வேலாயுதம் சக்தி வேல் அது அன்னை கொடுத்த வேல் அந்த சக்தி வேல் இருக்கின்றதே அந்த சக்தி வேலால் தான் முருகப்பெருமான் உலகத்தில் பல விஷயங்கள் கவுஞ்சமலையை பிளக்கின்றார் மாமரத்தை பிளத்துகிறார் அந்த மாமரத்தை பிளந்து அதாவது சேவலும் மயிலுமாக பகைவனை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருணாமூர்த்தி அதாவது இதுவரை நாம் வந்து பல ராமாயணம் பார்த்துருப்போம் இராமாயணத்தில் அந்த ராவணன் வந்து ராமன் வீழ்த்திய உடனே அதுக்கப்புறம் ராவணனை பற்றி செய்தி கிடையாது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்களை வீழ்த்திய பிறகு வேற செய்தி கிடையாது ஆனால் கந்த சூரபத்மன் வீழ்த்தப்படுகிறான் தாரகாசுரன் சூரன் சிங்கமுகன் இந்த மூணு பேர் யாருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆகிதான் அதுபோல் ஆறுவடை வீடு வேறு எங்கேயும் கிடையாதுங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுப்தி ஆகி இதுதான் ஆறுபடை வீடு எங்கே உடம்புக்குள்ளே இருக்குங்க ஆறுபடை வீடு வெளியில் எங்கேயும் கிடையாது திருச்செந்தூர் இங்கே தான் இருக்குது அதுபோல் திரு ஆவினன்குடி இங்கே தான் இருக்குது திரு ஏரகம் இங்கே தான் இருக்குது அதுபோல் திருத்தணி இங்கே தான் இருக்குது பழமுதிர்ச்சல் ஆறு படை வீடுகள் ஆறாதாரம் ஆத ஆரமிலேன்னு ஒரு சற்றிடம் நீதான் நினைந்தலையோ எனக்கு ஆதாரம் இல்லைங்கிற எனக்கு சப்போர்ட் இல்லை சில பேர் அழுவாங்க என்னை யாரும் சப்போ இப்போ நானே யூடியூப்பில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அதாவது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இப்படி எல்லாம் போட்டோம் ஏன் போடுறோன்னா அப்படி நீங்க ஆ எங்களை ஆதரித்தால் தான் இதுவரை நாங்க ஏழு சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கிறேன் இதே இடத்துல ஏழு சொற்பொழிவுகள் ஏழு சொற்பொழிகளும் உங்களுடைய ஆதார ஆதாரமில்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையோ ரொம்ப அழகா அனுபவத்தில் சொல்றார் எனக்கு வேற ஆதாரம் கிடையாது சார் நீ இல்லை என்றால் நான் ஆகி விடுவேன் முருகா நீதான் எனக்கு ஆதாரம் இல்லேன் அருளை பெற நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையோ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டியா என்று ரொம்ப அழகாக அருணகிரிநாத பெருமான் திருப்புகளிலும் அலங்காரத்திலையும் அனுபூதியிலையும் வேல் மயில் விருத்தம் போன்ற பாடல்களிலும் திருவகுப்புகளிலும் முருகப்பெருமானுடைய திருவுருளை அப்படி பொழிந்து வைத்திருக்கிறார் பக்தியாக எனவே அப்படிப்பட்ட திருப்புகளை படிக்கும் அவர் சிந்தை வலுவாலை ஒருத்தரை மதிப்பதில்லை என்று சொன்னதைப் போல நாளும் திருப்புகழை ஓதினால் இன்றைக்கு நமக்கு எந்த உடல் நோயும் வராது பவரோக வைத்தியநாத பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை நமக்கு கொடுப்பான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சொற்பொழிவுக்கு துணை செய்த என்னுடைய திருமகள் சைதேகி பாரதி அவர்களுக்கும் இந்த அருமையான தொழில்நுட்ப விஞ்ஞானி அதாவது நான் நிறைய தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கேன் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணா நகரில் ஒரு சின்ன அறையில் பேசி உலகம் முழுவதும் அதை கேட்கின்ற ஒரு பாக்கியம் என்னுடைய பேரன் நிகிலேஷ் கிருஷ்ணா அவருடைய முயற்சி தான் எனவே அவருக்கும் இதை ரொம்ப ஆர்வமோடு பக்தியோடு கேட்ட உங்களுக்கும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான யூடியூப் சேனலில் நீங்கள் இதை லைக் செய்ய வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல உங்களையும் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் இல்லை சந்தாதாரராக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்